அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஷ்ட சுரேஷ். தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது சித்தப்பாவின் உதவி கிட்டுமா. சரிங்களா, இந்த கேள்வி எழுகின்றது என்றால் என்ன என்ன பொருள்? ஒன்று, தந்தை இல்லாமல் இருக்க வேண்டும், அல்லது தந்தையால் முடியவில்லை, சித்தப்பாவின் உதவியை நம்ம நாடலாமா, அப்படி நாடினால் கிடைக்குமா? ஏன்னா தந்தைக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவர் தான் இருக்கிறார். உதவி அப்படிங்கிறது கேட்பதற்கு எல்லா விதமான ரைட்ஸும் நமக்கு இருக்கும். சரிங்களா, ரைட்டு. இப்போது அதற்கு முன்பாக இதை எப்படி செக் பண்ணுறது நம்மளுடைய ஜாதகத்தில் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சித்தப்பாவை குறிக்கின்ற கிரகம் எது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, சித்தப்பாவை குறிக்கிற கிரகம் சனீஸ்வர பகவான், இவர் தான் சித்தப்பாவை குறிக்கிறது. அப்போது இதை வச்சு தான், இரண்டு ஜாதகங்களையும் வைத்து கொண்டு தான் நாம் வந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதாவது, பொதுவாக சனி பகவான் நல்ல நிலையில் இருந்து, ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்து, ஓகேங்களா, அதே மாதிரி அந்த சித்தப்பாவினுடைய ஜாதகத்தில், சரிங்களா, சித்தப்பாவின் ஜாதகத்தில் இவருடைய சனி இருக்கின்ற இடத்தில், அதே இடத்துல குருவும் சுக்கிரனும் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக சித்தப்பாவின் உதவியானது கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்போது இந்த சனி பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது, அதாவது மகனின் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுதோ, சித்தப்பாவோட ஜாதகத்தில் அதே இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அது வேறு, குருவுக்கு வந்து 5, 7, 9 பார்வைகள் இருக்கிறது அல்லவா? அப்போ குரு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து 5, 7, 9 பார்வையாக இந்த ராசியை, மகனுடைய சனி பகவான் இருக்கின்ற அந்த ராசியை பார்த்தாலோ, இல்லை சுக்கிரன் தன்னுடைய பார்வையின் மூலமாக அந்த சனியை பார்த்தாலோ, சரிங்களா, இப்பொழுது கண்டிப்பாக இது இது ரெண்டையும் நீங்கள் எங்கே செக் பண்ணணும், குருவையும் சுக்கிரனையும் சித்தப்பாவோட ஜாதகத்தில் செக் பண்ணணும், இவரோட ஜாதகத்தில் போய் செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அதை அங்கே செக் பண்ணணும், ரைட்டுங்களா? ரைட்டு. இங்கே சனியோட குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே என்ன எடுக்கணும், உங்களுடைய பையனோட ஜாதகத்தில் சனி சுக்கரன் குருவெல்லாம் இருந்ததுன்னா சித்தப்பா நல்லா வசதியாக இருப்பார்னு எடுக்கணும், புரியுதுங்களா? சித்தப்பா வசதியாக இருப்பார்னு எடுக்கணும் இவனோட பையனோட ஜாதகத்திலிருந்து. ஆனால் இந்த குருவின் சுக்கரனையும் அவரோட ஜாதகத்தில் போட்டு அதனுடைய பார்வையோ சனி பகவான் இருக்கின்ற இடத்துலையோ அந்த சுக்கரனும் குருவும் இருக்கும் பட்சத்தில் அவருடைய உதவியானது இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுக்கணும், புரியுதுங்களா? சிம்பிளான ஒரு விஷயந்தான், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம வேறு என்ன செய்யலாம்? சரி, கிடைக்காதுன்னு எப்படி சொல்கிறது? அடுத்து இருக்குல்ல, கிடைக்காது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, செவ்வாய், ராகு, கேது சித்தப்பாவோட ஜாதகத்தில், பையனோட ஜாதகத்தில் எங்கே சனி இருக்கோ அங்கே செவ்வாய் ராகு கேது இருந்ததுன்னா கண்டிப்பாக உதவி கிடைக்காது. அதே மாதிரி செவ்வாய் தன்னுடைய 8 பார்வையாக இந்த சனி பகவான் பையனோட ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அதை, சித்தப்பாவோட ஜாதகத்தில் 8 பார்வை அந்த ராசியை பார்த்தாலும் கண்டிப்பாக பிரச்சனைகள் தான் வறுமை ஒழிய அவருடைய உதவியானது கிடைக்காது, புரியுதுங்களா? ரைட், இவ்வளோதான். இதை தான் இரண்டு ஜாதகங்களையும் வச்சு நம்ம வந்து சித்தப்பாவின் உதவி கிடைக்குமா அப்படிங்கிறத நம்மளால் எடுக்கலாம். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் புரியணுங்க, இப்போ சனி பகவான் இவருடைய பையனுடைய ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்து, சரிங்களா, ஏதாவது திருசூன்யத்திலேயோ பாதகாதிபதி சாரம் வாங்கியோ 6, 8, 12 சாரம் வாங்கியோ இங்கே இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன தான் கொடுத்தாலும் அவரால் நல்ல நிலைமைக்கு வர முடியாது, உதவி செஞ்சாலும் வர முடியாது. எதுவாக இருந்தாலும் அதை அனுபவிக்கிற யோகம் சரியாக இருக்குமா, அதாவது சரியாக போகலாம் இல்லது தவறாக போகலாம், எல்லாமே இந்த பையனுடைய சனி பகவான் இருக்கின்ற அந்த இடத்தை பொறுத்து, சாரத்தை பொறுத்து, அந்த சூழலை பொறுத்து தான் அமையும். சரிங்களா நண்பர்களே, இந்த பதிவு இதோடு முடிச்சுப்போம். மீண்டும் வேறொரு ஆடியோவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 22வது பேட்ச் பிரகணிதி நாடி வகுப்பானது ஆரம்பிச்சிருக்கோம். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த கிளாஸ் பற்றிய விவரத்தையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.